இப்போ ஓபிஎஸ் ஒரு காலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார், தர்மேந்திரன் காலத்தில் ஏன் இவ்வளோ பலவீனமாக? இல்லை அதுக்கு அவருடைய செயல்பாடும் ஒரு காரணம் இல்லை. தன்னை நம்பி வந்தவர்களுக்கு அவர்கள் பாதிக்கப்பட்ட போது என்னன்னு ஏதுன்னு கேட்டு சரி பண்ணி கொடுக்கல, அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யலை அப்படிங்கிற ஒரு பொதுவான குற்றச்சாட்டு அவர் மேலே எப்பயுமே உண்டு. நல்ல மனிதர், அனுபவம் வாய்ந்தவர், இதெல்லாம் தனி. உங்களுக்கு ஒரு பதவி வந்ததுன்னா அந்த பதவி வச்சு நாலு பேருக்கு நாளை செஞ்சு கொடுத்துருக்கணுமே. எங்கள் பதவியை பறிக்கிற போது வேடிக்கை பார்த்தீங்களா? அன்வர் ராஜாவை எடுத்துங்க. நீங்கள் சிவி சண்முகம் பொது மேடையில் பிஜேபி விமர்சிக்கிறார், அவர் என்ன கட்சியில் வச்சுருக்கிறீங்க? அன்வர் ராஜா என்ன சொன்னார்? பிஜேபியை பற்றி சில இதெல்லாம் சசிகலாவை பற்றி எதாவது சொல்லியிருந்தா இனிமேல் அப்படி பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம். பிஜேபியோட கூட்டணி வச்சா அந்த முஸ்லீம்கள் மன்னிக்க மாட்டாங்க, இல்லை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டாங்கன்னு ஒரு பொது வெளியிலையோ ஒரு பொதுக்கூட்டத்திலையோ பேசுகிறாருன்னா, இல்லை சசிகலாவை எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு கருத்தை சொன்னார்ன்னா, இல்லைண்ணா இங்கே வாங்க நம்ம மாவட்ட செயலாளர் கூட்டத்தை போட்டோம், சசிகலாவுக்கு இந்த கட்சிக்கு சம்மந்தம் இல்லைன்னு முடிவெடுத்தோம்ல, நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க? ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கலாம். அவ்வளோ பெரிய சீனியர், எடப்பாடிக்கும் சீனியர் அவர். கட்சி விட்டு நீக்கணும்னு எடப்பாடி முடிவு பண்ணார், ஓபிஎஸ்ஸால் ஜாயின் பண்ணி கையெழுத்து போடுறார். அது மாதிரியான நடவடிக்கைகளுடைய பலனை தான் இன்றைக்கி ஓபிஎஸ் அனுபவிக்கிறார். இன்றைக்கி எடப்பாடி நீக்கிறார் சிவி சண்முகத்தை, எத்தனை எத்தனை கருத்து ஆளாளுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. செல்லூர் ராஜா 100 தடவை கட்சி விட்டு நீக்கிருக்கணும். இந்த மாதிரி எடுத்து அதை காமெடியாக எடுத்துக்கிறனால அது பெருசாக இல்லை, ஆனால் சிவி சண்முகம் சீரியஸாக பேசுகிறார், ஒன்றும் நடவடிக்கை இல்லையே. அப்போ அது மாதிரியான தவறான நடவடிக்கைகளுக்கு துணை போனதுனால தான் ஓபிஎஸ் தன்னுடைய நிஜமான ஆதரவாளர்களை இழந்து நிற்கிறார். இப்போது எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கும் பிஜேபிக்கு நடுவில் ஒரு கேப் வந்துகிட்டே இருக்கா? ஏன்னா அந்த பக்கம் சிவி சண்முகம் வந்து பாஜக விமர்சிக்கிறாரு, இன்னொரு பக்கம் அண்ணாமலை வந்து நாங்கள் டயரை கும்பிடல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை மறைமுகமாக வந்து கிண்டல் அடிக்கிறாரு. இப்போ அதிமுக விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி இப்போ பதட்டப்படணும்னு அவசியம் இல்லை, அது அதிமுக காரனுக்கு தான் வகுத்த வழி. நம்ம கட்சி ஒன்றாகணுமே, அல்லது இந்த கட்சி நம்ம கையிலேயே இருக்கணுமே, எடப்பாடிக்கு ஒரு பயம், இல்லை நமக்கு ஏதாவது ஒரு கேப் கிடைக்காதா, பிஜேபி நம்மளை ஏதாவது தட்டி கொடுக்காதா, பின்னாடி இருந்த ஒரு ஆதரவு தராதா அப்படின்னு ஓபிஎஸ் கூறு, இதெல்லாம் அதிமுக காரர்களுக்கு தான் இந்த வகுத்து வழிச்சு. பிஜேபிக்கு ஒரு கவலை இல்லை, இன்னும் ஒரு வருஷம் அவங்க நல்லா பிளே பண்ணுவாங்க, 23 முடிகிற வரைக்கும் பிளே பண்ணுவாங்க. அந்த 2 ஜனவரியில் இங்கே வாங்க அணி அமைக்கணும்னா அதிமுக பலப்படுத்துவாங்க. அவங்க கூட்டணி சேருன்றீங்களா இல்லை? அதுதான் சொல்கிறேன், அவங்களுக்கு இன்னும் முடிவெடுக்க காலம் இருக்குது. இந்த கட்சி கரைஞ்சி காணாமல் போனால் பிஜேபிக்கு அதனால் என்ன கவலை? அது வழிந்தால் நான் வளரலான்னு ஒருவேளை நினைக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய மனநிலை, இந்த திராவிட இயக்கத்தினுடைய அந்த சாராம்சத்தில் அந்த ஜூஸ் அதனுடைய உணர்ந்து வந்த அந்த மக்கள் இருக்குல்ல, மண் இருக்குல்ல, அவ்வளோ சுலபத்தில் இன்னொரு கட்சிக்கு போக மாட்டோம், பர்டிகுலராக பிஜேபிக்கு போவாங்கன்னு நான் நினைக்கல. சார் இவ்வளவு கலாட்டாக நடந்தோம், இத்தனை குழப்பங்கள் நடந்தோம், கொத்து கொத்தை எங்கேயாவது அதிமுக தொண்டர்கள் போய் வேறு கட்சியில் சேர்ந்தாங்கன்னா எங்கேயா கேள்விப்பட்டீங்களா? இல்லை, அப்படியே இருக்கிறான். திமுக கூட இன்னும் போகலை சார், ஒரு சில தனிநபர்கள் ஊரறிந்த பிரபலங்கள் போகிற போது 10 பேர் 100 பேர் போயிருக்கலாம் கூட, போகிற ஆட்கள் பின்னாடிலாம் யாரும் கொத்து கொத்தா போகலை. அப்போ அதிமுக தொண்டர்களை மனநிலை புரிஞ்சுக்கலாம், எந்த அதிமுக தொண்டன்? தமிழ்நாட்டில் வசிக்கிற அதிமுக தொண்டர்களை மனநிலை அதுதான், அவ்வளோ சுலபத்தில் போக மாட்டான். ஆனால் அப்படி ஒன்றப்பா சில பிஜேபி இருக்குது, தப்பு இல்லை, அரசியல் கணக்கு அதுதானே, ஒருத்தன் பலவீனப்பட்டால் அவன் நம்மக்கிட்ட வரட்டும்னு நினைப்பாங்க. இந்த ஓராண்டு முழுக்க அவங்க அந்த காத்திருப்பு, புதிய முயற்சிகள், சில்மிஷங்கள், நிஜமாகவே கட்சியை வளர்க்கறதுன்னு பல விஷயங்களை செஞ்சு பார்ப்பாங்க. எது சரி வருதோ அதற்கேற்ப வர இந்த 2 ஜனவரி பிப்ரவரியில் ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதிமுக பலப்படுத்தி கூட்டணி வைக்கணும்னா அப்படியே வச்சுருப்பாங்க. இவங்க ஒரு புது அணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துச்சுன்னா அதிமுக உடஞ்சே இருக்கணும்னா யாரையாவது 2 தூண்டி விட்டு கட்சி எனக்கு தான் சொந்தம்னு கேட்க விட்டால் ரெட்டலை முடக்கிட்டு அவங்க பாட்டுக்கு இன்னொரு அணியை, 2வது பிரதான அணி நடந்து அவங்க ஓபிஎஸ் கூட சசிகலா கூட கூட்டணி வைக்கிறது வாய்ப்பு இல்லை. அதுக்கு இன்னும் எவ்வளோ காலம் இருக்குது, 1.5 ஆண்டுங்கிறது வந்து அரசியலில் பெரிய காலம். அது ஒரு ஒரு நாள்லேயே என்னென்னமோ நடந்து போயிடுது, இப்போவே அது பெருசாக யூகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிஜேபிக்கு நிறைய கால அவகாசம் இருக்குது, அதிமுகவை எப்படியாவது அழிஞ்சிடாமல் காப்பாற்றணுங்கிற பெரிய மனசெலாம் பிஜேபிக்கு இருக்கணுங்கிறது தப்பு, இருக்கணும்னு அவசியமும் இல்லை. இது 4 இணையுடாமல் எது தடுக்குது? சசிகலா அதில் பிரதானமாக பார்த்தா இப்போ யார் ஒற்றை காலில் நிற்கிறாங்க, நான் சேர்க்கவே மாட்டேன்னு சொல்கிறேன் ஒரே நபர் யார்? எடப்பாடி தான். அப்போ அவருடைய சுயநலம் தான், அல்லது ஒரு சுய பாதுகாப்பற்ற நிலை அப்படின்னு அவர் அதை உணர்றாரு, தான் வந்தால் காணாப்பிடுமா? அப்போது உங்களுக்கு ஒரு தலைவருக்குரிய குணாதிசயம் அதல்ல. வாங்க ஒருங்கிணைஞ்சிருக்கலாம், நானே பொதுச்சாளராக இருக்கேன்னு கன்வின்ஸ் பண்ணுங்க, அதோட லீடர்ஷிப்பு. நீங்கள் ஆயிட்டீங்க, எல்லாரும் பார்க்குறீங்க கட்சி ஏங்கிட்டு இருக்கு, இங்கே வாங்க ஒற்றுமைப்படுத்தணுமா? நான் தயார், பட் நான் தான் பொதுச்சாளராக இருப்பேன், கேளுங்க. இல்லை நான் 4 முதலமைச்சராக இருந்துட்டேன், என்னை முதலமைச்சராக்கனே சசிகலா தான், அவங்க சொல்கிறத கேட்குறேன், இல்லை அவங்களுக்கு வயசாகிடுச்சு, ஏதாவது உட்காந்து பேசுனா தானே சார்? வெளிப்படைத்தன்மை, பெருந்தன்மை, சுயநலமற்ற பார்வை, இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு இயக்கத்தை நீங்கள் பாதுகாக்க முடியும். இல்லை எவர் ஒருவருக்கு எது ஒன்று குறைந்தாலும் சிக்கல்கள் இப்படி வந்துகிட்டு தான் இருக்கும், அது எதிராளிக்கு தான் பலத்தை கொடுக்கும். வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க, அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும்.
நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.